ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் இமேஜ் சென்சிங் அண்ட் அக்விஸ்டன். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கில் இமேஜ் சென்சிங் அண்ட் அக்விஸ்டேஷன். இமேஜ் சென்சிங்னா எப்படி வந்து ஒரு இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகுது, அது என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றத பார்க்க போகிறோம். இமேஜ் கேன் பி ஜெனரேட்டட் பை த காம்பினேஷன் ஆஃப் இலிமினேட்டிங் சோர்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். ஒரு இமேஜ் வந்து எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னு சொன்னோம்னா, காம்பினேஷன் ஆஃப் இலிமினேட்டிங் சோர்ஸும் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் பொறுத்து தான் ஒரு இமேஜ் வந்து உருவாகுது. இப்போ இலிமினேட்டிங் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன எடுத்தோம்லாம், அது வந்து சன்னுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, அதில் பார்த்தோன்னா ரேடார், ஐஆர் ரேஸ் அண்ட் எக்ஸ்ரே எனர்ஜி, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோன்னா இலிமினேட்டிங் சோர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போது இந்த இலிமினேட்டிங் எனர்ஜி வந்து என்ன ஆகும்னா, இந்த இலிமினேட்டிங் எனர்ஜி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் மூலமாக ட்ரான்ஸ்மெட் ஆகும், ஆப்ஜெக்டில் ட்ரான்ஸ்மெட் ஆகும். நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோமோ அந்த எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்மெட் ஆகிடும். அந்த ட்ரான்ஸ்மிட்டட் எனர்ஜி என்ன ஆகும்னா ஃபோட்டோ கன்வெர்ட்டருக்குள்ளே போகும். ஃபோட்டோ கன்வெர்ட்டில் இருந்து தான் என்ன ஆகும்னா நம்மளுக்கு எனர்ஜிலேருந்து நமக்கு விசிபிளாக தெரியுது. அதாவது ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ ஒரு இமேஜ் எப்படி ஆகுது, ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டில் அந்த எனர்ஜி வந்து, அதான் நம்ம சொன்னோம்ல இலுமினேஷன் எனர்ஜி, சன் ஆர் எனி அதர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, அந்த எனர்ஜி ஆகுதுன்னா அது மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுது, அது வந்து ஒரு எனர்ஜியாக ட்ரான்ஸ்மெட் ஆகுது. அந்த எனர்ஜி வந்து ஃபோட்டோ கன்வெர்ட்டரை ஃபோக்கஸ் பண்ணி அப்புறம் அந்த கன்வெர்ட்டட் எனர்ஜி தான் நமக்கு எப்படி ஆகுதுன்னா ஒரு இமேஜாக நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. த்ரீ பிரின்சிபல் பார்க்க போகிறோம். அதாவது இலுமினேஷன் எனர்ஜிலேருந்து டிஜிட்டல் எனர்ஜிக்கு என்னென்ன கன்வெர்ட் நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தோன்னா, சிங்கிள் இமேஜ் சென்சார், இதில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஃபில்டர் இருக்கும், சென்சாரிங் மெட்டல் மூலமாக கன்வெர்ட் ஆகுது. செகண்ட் வந்து பார்த்தோம்னா லைன் சென்சார், அது மூலமாக. தேர்ட் வந்து பார்த்தோன்னா அரே சென்சார், இதே மூலமாக வந்து நம்ம டிஜிட்டல் இமேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ அந்த டயக்ராம் வச்சு பார்க்கும்போது பார்த்தோம்னா என்னோட இன்கன்விங் எனர்ஜி வந்து வோல்டேஜ் வந்து ஆகும்னா அது எது மூலமான எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சென்சார் மெட்டீரியல் மூலமாக நமக்கு அவுட்புட் சென்சார் மூலமாக நமக்கு டிஜிட்டல் இமேஜ் வந்து வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுதுன்னா இமேஜ் அக்விஸ்டன் சென்சார், இதில் வந்து நமக்கு பார்த்தோன்னா சென்சார் மெட்டீரியல் இருக்குது, அண்ட் தென் ஃபில்டர் இருக்குது, லெட் ஸ்க்ரீவ் இருக்குது, அண்ட் தென் ட்ரம் இருக்குது. இது மூலமாக என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு இந்த லெட் ஸ்க்ரீவ் மூலமாக நமக்கு வந்து இந்த சென்சார் டைப்பை தான் இந்த சென்சார் டைப் தான் நம்ம தான் சொன்னோம் ஃபோட்டோ டயட் சொல்லுவோம். இந்த ஃபோட்டோ டயட் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் மெட்டீரியலால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா இதில் ஃபில்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபில்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா செலக்டிவிட்டி ஆஃப் கலர். இப்போ 2D இமேஜ் வரணுன்னா நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போது இந்த லெட் ஸ்க்ரீவ் பார்த்தோம் இல்லையா, அந்த லெட் ஸ்க்ரீவில் தான் சென்சார் வந்து மோல்டாயிருக்கும், அண்ட் தென் சிலிண்ட்ரிக்கல் ட்ரம்மில் வந்து ஃபிலிம் நெகட்டிவ் இருக்கு இல்லையா மேலே இருக்குது பாருங்கள், அது வந்து மோல்டாயிருக்கும். இப்போ என்ன ஆகும்னா இந்த ஃபிலிம் வந்து பார்த்தோம்னா சிலிண்ட்ரிக்கல் இதுவாக போகும், அதாவது ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மூலமாக போகும் ட்ரம்மே, சென்சார் வந்து ஹரிசாண்டல் மூலமாக போகும். இது ரெண்டும் நமக்கு போகிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா டிஜிட்டல் இமேஜ் நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போது இமேஜ் யூஸிங் சென்சார் ட்ரிப்ஸு, இதில் பார்த்தோன்னா சென்சார் வந்து ஒரு டைரெக்ஷன் இருக்கும், இமேஜ் வந்து அதர் டைரெக்ஷனில் இருக்கும். இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்களா, ஃப்ளாட் பெட் ஸ்கேனரில் யூஸ் பண்ணுவாங்க. இன்லைன் சென்சார் பார்த்தோன்னா 4000 ஆர் மோர் இருக்கும் ஒரு லைனுக்கு, சம்டைம்ஸ் வந்து ரிங் மாதிரி இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த இமேஜில் தெரியல அந்த ரிங்கில் தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3D ஆப்ஜெக்ட் வந்து கேப்சர் பண்ணுவோம். இது மோஸ்ட்லி எதில் யூஸ் ஆகுதுன்னா மெடிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இமேஜஸ்க்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூஸிங் சென்சார் அரே, சென்சார் அரே இது வந்து 2D அரே, இதில் வந்து பார்த்தோம்னா 4000 to 4000 பேக்கெட் டூகெதர் இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவோம், டிஜிட்டலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஒரு இமேஜை எப்படி டிஜிட்டல் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறது தான். இப்போ புரியுதுங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.